ஹலோ நண்பர் நம்பி வெல்கம் பேக் டு சரண்டப். இந்த வீடியோ நம்ம டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிறது லைவ் ஆக்ஷனில் வெளியான படங்கள் கிடையாது, இது எல்லாமே அனிமேஷன் மூவிஸில் அதிகமாக கலெக்ட் பண்ண படங்கள் தான் இந்த வீடியோ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ண அனிமேஷன் மூவிஸ் தான். நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த படம் தமிழில் இருக்கா இங்கிலீஷில் இருக்கா இது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். படத்தோட கதைலாம் சொன்னால் ரொம்பவே பெருசாக போயிடும் வீடியோலேருந்து. ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th+ இருக்கிறது 2013 ரிலீஸ் ஆன டெஸ்பிகபிள் மீ 2. இந்த படம் டெஸ்பிகபிள் மீவோட ரெண்டாவது பாகம். முதல் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சினால ரெண்டாவது படம் எடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்றதை பார்த்துடலாம். இந்த படத்துக்கு 76 million பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா $970 million பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1 பில்லியன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கும். ஸோ 1 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் தமிழில் தான் இருக்க வேணும்ன்ற ட்ரை பண்ணி பாருங்க. மினியன்ஸ்க்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே மினியன்ஸ்க்காக தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க, அதனால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்ல 9th+ இருக்கிறது 2016 டிஸ்னியோட ஜூடோபியா. ஸோ இந்த படத்துக்கு பட்ஜெட் எவ்வளோன்னா $150 million பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 1.024 billion பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸான மூவி தான். இந்த லிஸ்ட்டு சொல்ல போகிற எல்லா படமும் சக்ஸஸான மூவி தான். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் தமிழில் தான் இருக்குது, வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 8th+ இருக்குது 2016 ரிலீஸ் ஆன ஃபைண்டிங் டோரி. ஃபைண்டிங் நீமோல வந்த டோரின்ற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். அவளோட குடும்பத்தோட போய் ஒன்று சேர்ந்தாலா அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. என்னடா கதை சொல்கிற பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோனா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக $175 million 200 million பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 1.028 billion பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஜூடோபியா படத்தை விட கொஞ்சம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரு ஈக்குவல் ஸ்டேஜில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணதுனால நம்பர் 8th+ இருக்கேன். இந்த படமும் தமிழில் தான் இருக்குது, வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th+ 2017 வெளியான டெஸ்பிகபிள் மீ 3. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோனா போன படத்தை விட எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 100 million எக்ஸ்ட்ராவான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு 10-20 million தான் எக்ஸ்ட்ரா போட்டு மொத்தமாக $80 million பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டாக செலவு பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் மொத்தமாக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 1.034 billion பார்த்தீங்கன்னா இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்பிகபிள் மீ ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸ்னே சொல்லலாம், ஏன்னா கம்மியான பட்ஜெட்டில் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படமும் தமிழில் தான் இருக்குது, வேற ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th+ இருக்கிறது 2010 வெளியான டாய் ஸ்டோரி 3. ஸோ இந்த படம் தான் டாய் ஸ்டோரியோட ஃப்ரான்ச்சைஸில் கடைசி படமாக பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லியிருந்தாங்க, அதனால இந்த படத்துக்கு பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னா $200 million. ஸோ அதிகமான காசு போட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பிக்சர் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அனிமேஷன் வைஸாக அவங்கள அடிச்சிக்கவே முடியாது, ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே. சரி, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 1.067 billion இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டாய் ஸ்டோரி ஃப்ரான்ச்சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸ் தான், மொத்தமாக 4 படம் வெளியாச்சு, 4 படமே ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, வேணும்னா பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th+ 2019 வெளியான டாய் ஸ்டோரி 4. ஸோ டாய் ஸ்டோரி 3யோட சீக்குவலான ஒரு மூவி தான் இது, ப்ரீக்குவல் கிடையாது, சீக்குவல் மூவி தான். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டாக அப்ராக்சிமேட்டாக 200 million பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா
1.073 billion பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படமும் டாய் ஸ்டோரி ஃப்ரான்ச்சைஸில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி தான். அதேமாரி இது ஒரு கிரேட் எண்டிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படத்தோட எண்டிங் பிடிக்கும். அதை விட டாய் ஸ்டோரி 3 எண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். So, the padam Tamil la irukku, try panni paarenga. Everyone, Bonnie made a friend in class. Oh, she's already making friends. No, no, she literally made a new friend. I want you to meet Forky. Hi. Hello. Hi. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்குது 2015 வெளியான மினியன்ஸ். சோ இந்த படம் டெஸ்பிகபிள் மீயோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி. ஸோ ஃபஸ்ட்டு படமான டெஸ்பிகபிள் மீல மினியன்ஸுன்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த மினியன்ஸை பிடிச்சதுனால மினியன்ஸுங்க சொல்லிட்டு தனியாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ரீச் கிடைச்சது. வெறும் மினியன்ஸ்னாலே இந்த படம் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோனா 74 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 1.16 பில்லியன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டெஸ்பிகபிள் மீயோட ஃப்ரான்ச்சைஸ் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். கம்மியான பட்ஜெட்ல அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம். ஏன்னா மினியன்ஸ் பண்ணுற ஸ்டேட் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ரசிக்க முடியாதான் இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது 2018 வெளியான இன்கிரெடிபிள்ஸ் 2. இந்த படம் 2004 வெளியான இன்கிரெடிபிளோட சீக்கலான ஒரு மூவி தான். கிட்டத்தட்ட 14 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் வெளியாச்சு. ஸோ இந்த 2nd படம் எடுக்க எதுக்கு இவ்வளோ வருஷம் கேப்பு? கிட்டத்தட்ட 14 வருஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பிக்சர் கிட்ட கேட்கும்போது, நாங்கள் இந்த படத்தோட ஒரிஜினல் டைரக்டர் அண்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்கிரிப்டோட அவங்க எழுதி வந்தால் தான் நாங்கள் இந்த படத்தை எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னா 200 மில்லியன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புள்ள படம் தான். அதனாலே பார்த்தீங்கன்னா 1.24 பில்லியன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் வீக்கெண்டில் இந்த படம் 182 மில்லியன் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ பிக்சரோட படங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வரவேற்பு இருக்கு. ஸோ அதனால இந்த படமும் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் தமிழில் தான் இருக்கு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. Combustion imminent. What does that mean? It means fire, Robert. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது 2013 வெளியான ஃப்ரோசா. ஸோ இந்த படம் ஒரு டிஸ்னி படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோனா 150 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் மொத்தமாக பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 1.28 பில்லியன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போதைக்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் தான் நம்பர் ஒன்ல இருந்திருக்கு அதிகமாக கலெக்ஷன் பண்ண அனிமேஷன் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்கு. தமிழ் டப்பிங்கில் இருக்கா இல்லையான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கு. ஸோ பார்க்குறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. You're melting. Some people are worth melting for. You're just moving out right this second. So finally la number 1 place ku vandachu. So number 1 place la irukra padatha paakaduk munadi innoru or padatha patti paathiralam. 2019 la veliyana the Lion King movie. Inda padam 1994 la release aana the 2D Lion King oda remake movie dhaan. Edukra inda padatha patti pesalam solli kelinga neenga adhigama collection panna animation movie nu solli Google search panninga kandipa inda padam dhaan first la vandu nikkum. Inda padam evlo collect pannirukna 1.65 billion inda padathoda collection patina irukke. Ana inda padam or animation movie aanu kelinga கண்டிப்பா இது ஒரு அனிமேஷன் மூவி கிடையாது, இது ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி தான். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இது லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் சொல்லி ஒரு டிபேட்டே பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு அனிமேஷன் மூவி கிடையாது, ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி தான். அதனால இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. பட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, இதோட ஒரிஜினல் மூவியான அதாவது 1994 ரிலீஸ் ஆன அந்த லைன் கிங் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 968 மில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போவே அது அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லைன் கிங் சொல்லி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு படமும் லைன் கிங் வரப்போது அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிற படம் எதுன்னா 2019 வெளியான ஃப்ரோசன் 2. இந்த படம் ஃப்ரோசன் 1 சீக்கிரான ஒரு மூவி தான். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னா ஃப்ரோசன் 1 எவ்வளோ போட்டாங்களோ அதேமாரி 150 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்னா 1.45 பில்லியன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. இந்த ஃப்ரோசன் 2 படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு, ஃப்ரோசன் 1 இங்கிலீஷ்ல தான் இருக்கு. வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே நண்பா, இன்றைக்கி நான் சொன்ன 10 படங்களில் எந்த படம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுவும் கம்மியான பட்ஜெட்டில்? அது என்ன படம்ன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் டிஸ்லே பண்ண தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வழி சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பன் டாட்டா பபாய். சி யூ.